ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மத்தியானத்துக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நுரையீரல் கூட்டுன்னு வச்சுக்கலாம். எங்க இதில் மிட்டாசல்லான்னு சொல்லுவாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் நுரையீரல் வாங்கி நல்லா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன்னு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக பட்டை கிராம்பு, ஏலக்காய் பவுடர், ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப் கடலை பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு கால் கப்பு துருவின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான பொருள்லாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு, ஏலக்காய், எல்லா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நுரையீரலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கால் கப் துருவின தேங்காய், இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு நல்லா வெந்து எல்லாம் சுருண்டு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம், வாசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துட்டு கலந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சுவையான என்ன சுவையான மிட்டாசெல்லாம் ரெடி. தமிழில் நுரையீரல் கூட்டு வேணாலும் வச்சுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.